அனைவருக்கும் வணக்கம். சற்று முகித்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி எந்தெந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே 30 மாவட்டங்கள், 29 மாவட்டங்கள், 28 மாவட்டங்கள் அப்படின்னா அதிகமான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்கள் இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்ய உள்ளது. அதே போன்று புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டனர். அதே போன்று நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நாளை மறுநாள் கட்டாயம் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக அக்டோபர் மாதங்கள் இறுதிக்குள்ள தமிழகத்தில் புதிய புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே போன்று 90% முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் கட்டாயம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்ய உள்ளது. இதற்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை இல்லை. ஆனால் தமிழகத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அதிகமான மாவட்டங்கள் கட்டாயம் மழை பெய்யக்கூடும். இதற்கு முன்னாடி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தான் மழை பெய்ய உள்ளதுன்னு சொல்லப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியில், குமரிக்கடல், மன்னார், வளைகுடா அணை சுற்று வட்டார பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகொடுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.